சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அங்கிருந்து திரும்பும் போது சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் வெற்றி மாயமானார். இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் மாயமான வெற்றியை தேடும் பணி 7வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து விபத்து நடந்தது எப்படி என்பது தொடர்பான டெமோவை செய்து பார்க்கும் பணியில் இமாச்சல போலீசார் இறங்கியுள்ளனர். அதற்காக வெற்றியை போல பொம்மையை வடிவமைத்து சட்லஜ் நதியில் அனுப்பி நதியின் ஓட்டத்தில் எந்த வழியாக உடல் சென்றிருக்க கூடும் என்ற அடிப்படையில் டெமோ பார்க்கின்றனர். இந்த டெமோ சோதனையில் ஸ்கூபா டைவிங் வீரர்கள், போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனா்.